என்னையாவுக்கு ஃபோன் பண்ணி இவங்க வீட்டுல ரைடு போங்கன்னு சொன்னதே சீமன் தான். ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளைய டச் பண்ணலாம், ஆனா டச் பண்ணப்படாது. ராமேஸ்வரம் போனார்ல ஐயா மோடி, தனுஷ்கோடி போனார்ல, ஏன் ஒரு தடவை கூட என் திருச்செந்தூருக்கும் பண்ணிக்கு வரதில்ல? போனாச்சும் தெரிஞ்ச காரணம் தான். தேவைதானா? அந்த ஆணவம் இருக்குல்ல, அது அவனுக்கே தெரியாம வெளிப்படும். அப்படி வீடியோ கால்ல பேசுறோம்ல, மாசம் 10 லட்சம் சம்பாதிக்கிற திமிரு திமிருல அந்த ஆணவத்துல வெளிப்படும். கணங்காத கண்டு விட்ட புலி கூட புள்ள தின்னும் கலிகாலமாச்சு தடி கண்ணு. பிரச்சோம் பேசும் பொழுது பாருங்க, கட்சியில 30 லட்சம் பேர் இருக்காங்க, அதுல பாதி பேர் 15 லட்சம். மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீ இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. காதுக்குள்ள குருவி ரிங்னு சுத்துமே. தமிழர்களுக்கு தலைவராக எப்படி ஒரு தெலுங்கு பேசுகிற ஒரு தெலுங்கு செப்பு கொண்டு வரணும் நீ அப்படின்னு கேப்பாங்களா இல்லையா? ஒன்னே ஒன்னே தெரிஞ்சுக்கிறேன், என் கட்சி தொண்டரின் காலையில் இருக்க துண்டு வரையில் ஒரு குண்டு மலையாளம் தவிர்த்தாலும் சரி, எதிர்கட்சிக்காரன் தலை தோரம் கட்டி தொங்கவிடும் என்பதை எச்சரித்துக் கொள்கிறேன். தங்களை தெலுங்கச்சின்னு சொல்லி கணிக கைவிட அவர்களை காரணம் பண்ணது. அந்த ட்வீட் போட்ட நபர்கள்லாம் யாருன்னு பார்த்தாக்கா சாட்டை துறைமுருகனுடைய ஆதரவாளர்கள். ஐயோ ஐயோ, சாட்டை துறைமுருகன் இல்லாத பொழுது வேற சில நம்பர் என்ன விசாரிச்சாரு? சீமானுக்கு தெரியும்டா, சீமானுக்கு அப்புறம் எனக்கு தான் தெரியும். ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்.